ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு W2H கேமிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ என்னோடய கஸ்டம் ஹெச்ஓடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் சென்சிட்டிவிட்டியும் நான் சொல்கிறேன். ஸோ சென்சிட்டிவிட்டியில் அந்தளவுக்கு சேஞ்செல்லாம் இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ப்ளஸ் டிபிஐயும் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த கஸ்டம் ஹெச்ஓடி, ஸோ சென்சிட்டிவிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு செட்டான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன சென்சிட்டிவிட்டி இருக்குதோ, ஸோ அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் ஃபோனுக்கு பொறுத்ததை வந்து நீங்கள் தான் வச்சுக்கணும். ஸோ என்னோடய ஒரு ஆப்ஷனாக இதை நான் கொடுக்குறேன். பட் இது யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இது யூஸ் பண்ணி ஒழுங்காக உங்களுக்கு ட்ராக் வரலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ இது வந்து என் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோனுக்கு உங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ராக் எப்படி பண்ணுவீங்களோ, ஸோ அது பொறுத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நான் என்னோட ஃபஸ்ட்டு வந்து டிபிஐ என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ டிபிஐ வந்து ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஸோ 400 DPI தான் இருக்கும். ஒரு சில டைம் மட்டும் என் ஃபோன் லேக் ஆகிறனால, ரொம்ப லேக் ஆச்சுன்னா கொஞ்சம் ஏற்றி வச்சுக்குவேன் டிபிஐயை. ஏன்னா நம்ம ரேங்க் தான் அதிகமாக விளாட்றனால கொஞ்சம் டிபிஐ ஏற்ற வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஏற்றிட்டு அப்புறம் ரேங்க் மேட்ச் முடிஞ்சோன்னு நான் வந்து கம்மி பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ சென்சிட்டிவிட்டி பார்த்துக்கோங்க. சென்சிட்டிவிட்டி வந்து ஃபுல்லாக 100 தான். ஸோ ஏடபிள்யூக்கு வந்து நான் வந்து 97 வச்சுருக்கேன். அது ஏன் 97க்குன்னு எனக்கு இனிமேல் தெரில. ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்துக்கோங்க. நான் லெஃப்ட் ஃபயர் பட்டன் வந்து ஆஃபில் தான் வச்சுருப்பேன். ஸ்கோப் ஒன்லி தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு ஸ்கோப் போட்டால் மட்டும்தான் லெஃப்ட் ஃபயர் பட்டன் தேவைப்படும். ஸோ மற்றபடி எனக்கு அது யூஸ் இல்லை. ஸோ கஸ்டம் ஹெச்ஓடி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஸோ இதே யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் உங்களோட ட்ராக் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்களோ, ஸோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, மேலே இருக்கிற ஃபயர் பண்ணி, ஸோ ஸ்கோப் சைஸு. ஸோ நான் இவ்வளோ ட்ரான்ஸ்பரன்சி வந்து எனக்கு எல்லாமே தெரியற மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ நான் எதையும் ஓரளவுக்கு மறைஞ்ச மாதிரி வச்சுருக்க மாட்டேன். ஸோ ஜம்ப் பட்டன் எல்லாத்தோட சைஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இது இருக்குது. ஸோ கேம் ப்ளே வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது, பட் ஓரளவுக்கு உங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும், ஓகேங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ என் ஃபோன் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஏதோ ஒரு எனிமி பக்கத்தில் போனாலே அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேம் ப்ளே வந்து கரெக்டாக எடுத்து போகிறதுக்கு. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேம் ப்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ பாதிக்கு பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ லெஃப்ட் ஃபயர் பட்டன் சைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ க்ளூ வால் வந்து அந்த சைஸ் வந்து எப்போவுமே 100 தான் இருக்கும். ஸோ ஓடுற பட்டனோட சைஸும் 100 தான் இருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு ஓடுறதும் முக்கியம், க்ளூ வால் போடுறதும் முக்கியம். ஸோ க்ளூ வால் எவ்வளோ தான் பெருசாக வச்சாலும் நமக்கு கரெக்டாக போட முடியறதில்ல. ஸோ க்ளூ வாலுக்கு மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ ஷார்ட் கன்னுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஷார்ட் கன்னை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இதுதான் என்னோடய கஸ்டம் ஹெச்ஓடி. ஸோ பேக்கு, ஸோ மெடிக்கல் சைஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய கஸ்டம் ஹெச்ஓடி. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்கள் இஷ்டம். ஸோ இதிலெல்லாம் இந்த ஒரு டிஃப்ரென்சஸும் இல்லை. ஸோ இப்போ சொல்கிற டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால உங்களுக்கு கண்டினியூஸாக நான் போட்டுட்டேன். ஸோ டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு, ஸோ இதை கில் மாண்டேஜாக இருக்கட்டும், சில கேம் ப்ளே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும், கண்டிப்பாக எனக்கு டைம் எடுக்கும். ஸோ விளையாடுறக்கே எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் கேம் ப்ளேஸ் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி போடுவேன். பட் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கேம் ப்ளே இருக்குமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நாளைக்கு வர கேம் ப்ளே பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரே நிமிஷம்ங்க, வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ குளோபலில் வந்து ஒருத்தன் வந்து ஐ நீடு டிஜே அலோக்குன்னு போட்டிருந்தான். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஸோ கிவ்மி டிஜே ஆடம்னு போட்டு விட்டேன். ஸோ இன்னொருத்தன் பாருங்கள், அங்கே மெசேஜ், எனி கேர்ள் வாண்ட் 1000 diamonds, ஜான் மை டீம். ஸோ டீம் கோடுன்னு போட்டு அனுப்பிச்சி விட்ருக்கிறான். ஸோ பிள்ளையாக இருந்தால் அவங்க வந்து 1000 diamonds அனுப்பிச்சி விடலாமா? இது வந்து எந்த ஊரில் வந்து இது இப்படின்னு தெரில. ஸோ அவனுக்கு வந்து அது எப்படி கேர்ள்னு தெரியணும்னு தெரில. ஸோ நான் வந்து டிஜே ஆடம் குர்றான்னு போட்டது வந்து இன்னொருத்தனும் அதே மாதிரி பார்த்து டிஜே ஆடம் குர்றான்னு போட்டிருக்கிறான். டே பசங்களா, அது டிஜே ஆடம் இல்லை, டிஜே அலோக்குன்ற ஒருத்தன் போட்டு விட்ருக்குறான். ஸோ குளோபலில் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது அது மட்டும்தான். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல்.